உலகமே கொரோனா தடுப்பு மருந்துக்கு இருக்கிற இதே வேலையில் தான் இந்தியாவில் கடன் வாங்கினவங்க எல்லாருமே வட்டிக்கு வட்டி போடுறதை எப்போ இந்த வங்கிகள் நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு மக்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றி அப்படின்னே சொல்லணும் வட்டிக்கு வட்டி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு சவுக்கடினே நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இங்கே நடக்கலை அப்படின்ற ஒரு இது இருக்கு தான் செய்யுது அதுதான் வந்து கவர்மெண்ட்டும் திரும்ப திரும்ப வந்து வாதமாகவே வச்சாங்க இந்த வங்கிகள் வந்து இந்த கடனை நம்பி இந்த வட்டியை நம்பி தான் இருக்குது நீங்கள் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய வாதங்கள் வந்து வச்சாங்க ஸோ இருந்தாலும் மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கருத்தில் கொண்டு சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி சொன்னது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் ஸோ கடன் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மேஜர் ரிலீஃப் அப்படின்னு நான் சொல்லணும் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஏ வந்து நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் யாருடைய பேரையும் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இருந்துச்சு இது வந்து இப்போ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா கூட கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது போன வாரம் ஹியரிங்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்துச்சு இன்றைக்கும் அதையே தான் வந்து அவங்க ரீஇம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க கடைசி தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதே இதையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு மேஜர் ரிலீஃப் ஃபார் ஓவர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் வங்கி என்ன தெரியுமா பண்ணிணாங்க நாங்கள் வந்து உங்கள் அந்த டிஃபால்ட் ஆகிறவங்க யாரையுமே நாங்கள் வந்து என்பிஏல ஆட் பண்ண மாட்டோம் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய லைபிலிட்டி இருக்குல்ல உங்களுடைய வட்டி நீங்கள் கட்டணும் அப்படின்ற ஒரு லைபிலிட்டி இருக்குல்ல அதை மட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்மார்ட்டாக யோசித்து பணம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மாதத்துக்கு வட்டி எவ்வளோ சேர்ந்துச்சோ எல்லாத்தையும் வந்து நிறைய பேருக்கு எடுக்கவும் செஞ்சுருக்குறாங்க இதை தான் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கவும் செஞ்சுது முக்கியமான ப்ராப்ளமே என்னென்னா இந்த ஆறு மாதத்துக்கு இந்த தடை காலமில் இருக்கிற இந்த வட்டி செய்கிறது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேர்ம் லோனாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு மனிதர் கட்டுறாரு இஎம்ஐயாக கட்டுறாரு அப்படின்னா இப்போ தடைக்காலத்தில் அது எதுவும் கட்டியிருக்க மாட்டார் ஆறு மாதம் ஸோ மூணு லட்சம் மொத்தமாக இருக்கும் இந்த மூணு லட்சத்தை ஒரு தனியாக ஒரு டேர்ம் லோன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கும் வட்டிக்கு வட்டி போடுவாங்க அதுதான் பிரச்சனையே இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து உங்களுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ரொம்ப காட்டமாகவே கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் ஆர்பிஐ தரப்பில் கவர்மெண்ட் இருந்து என்ன சொல்லப்பட்டது வங்கிகளுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே வந்து இது மாதிரி வட்டி வாங்குறது தான் அதையே வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருளாதாரமே பெரிய அளவில் உள்ளாகும் அப்படின்ட்டா சொன்னாங்க பட் ஸ்டில் சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் வந்து கேட்குற இடத்துலேயே இல்லை அப்படின்னு நம்ம நல்லாவே புரியுது ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வட்டிக்கு வட்டி வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாத்துக்கும் பேங்க் ஆர்பிஐ கிட்டேயும் இல்லை வந்து கோர்ட்டுக்கிட்டேயும் போய் நிற்க முடியாது இது அதுவும் இது மாதிரி தருணங்களில் அது வந்து சரி வராது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்குது அதனால தான் திரும்பவும் சென்டர் போகிறாங்க நீங்களே வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் கவ சுப்ரீம் கோர்ட்டுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல ஆனால் இதை கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி பேசக்கூடிய வக்கீல்கள் இவங்க எல்லாமே என்ன பேசுனாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வங்கித்துறையே துறையே வந்து இயங்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வட்டிக்கு வட்டி வாங்காதான்னு சொன்னீங்க அப்படின்னா ஏற்கனவே கட்டினவங்களாம் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தவறு இழைக்கிற மாதிரி ஆகிடாதா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அது அவங்களுடைய வாதமாக இருக்குது பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து திருமூரையும் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்க செஞ்சாங்க என்னென்னா இப்போ வந்து இது வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட் த அடியில் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இல்லை இது வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கருதப்படாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ வேறு வந்து இது வந்து டீஃபால்ட் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டாங்க இது வந்து டீஃபால்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாகவும் சொல்ல தான் செஞ்சாங்க என்னென்னா நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்குங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுக்கு வட்டிக்கு வட்டி மட்டும் போடாதீங்க நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் என்னால் வந்து ஒரு நார்மலான டைம்ஸில் என்னால் ஒரு பேமெண்ட் டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வட்டி அதுக்கு வட்டி வாங்கினா அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள்னு வச்சுக்கலாம் ஆனால் இது மாதிரி தருணங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து எல்லாரையும் வீட்டில் இரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வட்டிக்கு மட்டும் விலக்கே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்கலி வந்து சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே பட் கவர்மெண்ட் தரப்பில் ரெப்ரசன்ட் பண்ணவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா வங்கித்துறைக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கும் அதனால் வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ சீரியஸான கான்சிகுவன்சஸ் இருக்கும் அப்படின்ற வாதம் அரசு தரப்புலையும் ஆர்பிஐ தரப்புலையும் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை இந்த இரண்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த அமைச்சர் குழு வந்து ஒரு முடிவுக்கு முடிவு எடுப்பாங்க அது வந்து பொதுமக்களுக்கும் வந்து சொல்லுவாங்க அப்படின்றது சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க பட் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்து ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்றது சொன்னாங்க ஸோ தேதி இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த மீன் டைம் இந்த இன்ட்ரி மாடல்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்லை ஆனால் இந்த வட்டிக்கு வட்டி வாங்குகிறாங்கள அது வந்து உங்களுடைய டேர்ம் எப்போ இப்போ நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இருபது வருடத்துக்கு எடுத்துருப்பீங்க அந்த எண்ட் ஆஃப் த டுவெண்டியத் இயர்லேருந்து உங்களுக்கு அந்த கூடுதலாக அந்த இப்போ அந்த டேர்ம் லோன் மாதிரி அது கன்சிடர் பண்ணப்படும்ல அதுக்கான விஷயங்கள் தான் வந்து வட்டிக்கு வட்டி வாங்க போகிறாங்க ஸோ இம் இம்மீடியட்டான இம்பேக்ட் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து லாங் லாஸ்டிங்காக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் பட் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து இதை இந்த ரீபேமெண்ட் வந்து டென்யூர் வந்து ஆரம்பிக்க முடியுது அப்படின்றத பாருங்கள் உங்கக்கிட்ட நகை இல்லை வேறு ஏதாவது பொருள் தேவையில்லாத ஒரு ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருந்தால் கூட டெஃபினட்டாக விற்கிறத பற்றி யோசிக்கலாம் ஏன்னா இந்த கடன் அப்படின்றதே வந்து ஒரு எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் முழுகடிக்கிற மாதிரி சிறிய கடனில் இருந்து பெரிய கடன் வரைக்கும் அப்படியே நம்மளுக்கு தெரியாமல் வட்டி 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 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உழைப்பையே அதை வந்து சுரண்டிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இதுதான் இன்றைக்கி மொரட்டேரியம் கேஸில் வந்த அப்டேட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள் டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கரெக்டான டைரெக்ஷனில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னா அது வந்து சரி வராது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறாங்கன்னு தெரியுது அதனால் நீங்களே வந்து சொல்லிடுங்க அப்படின்றத இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து செய்யணுன்னு நினைக்குது ஸோ நான் வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் வந்து என் பதிவு பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் இதுவங்க ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல் நன்றி வணக்கம்